டிவி, இது நம்ம ஊரு சேனல். ஆரம்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் வாரம் வந்து ஒவ்வொரு விதியான ஒவ்வொரு வகையான வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளிடையே இணைந்திருக்காரு பிரவீன் அவர்கள், நம்மளிடையே இணைந்திருக்கார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம போக போகவே பேச தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் அவர்கிட்டயே நம்ம கேட்கலாம். பிரவீன் சொல்லுங்கள், உங்களை பற்றின ஒரு விஷயம் சொல்லுங்கள். என்னோட பிரவீன், நான் ஊட்டியில் மற்றவர்கள் இருக்கேன். பிஇ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்த கேத்தியில் உடம்பு சரியாமல் நின்றுட்டேன். அதில் டிராயிங்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி டிராயிங்ஸ் இப்போ ஊடக டைமில் டிராயிங்ஸ்னால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நானே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன். சரி, ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் மட்டும்தான் டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இந்த டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து? சின்ன வயசுலேருந்து டிராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டிராயிங்ஸ் பண்ணிட்டுருந்தேன், ஆனால் லாக்டவுன் டைமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருந்தேன், ரைஸில் எல்லாத்துலேயும் பண்ணிட்டுருந்தேன். சரி, இந்த டிராயிங் அப்படின்னும் போது இந்த கொரோனா டைம்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு இல்லைங்களா? ஆமாம், நீ திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, எங்கள் லாக்டவுன் டைமில் வீட்டுக்கு வந்தேன்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த டிராயிங்ஸ்னால் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு, அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும். எது மைண்டில் தோணுதோ அதை அப்படியே பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இல்லைங்க, நாங்களும் எல்லாமே, நான் மட்டும் இல்லை எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற சின்ன வயசில் இருக்கும்போது டிராயிங் அப்படின்னும் போது வந்து அப்படி ஒரு வீடு வரைகிறது, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் நிற்கிறது, அதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாமே நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்தே வந்து நீங்கள் அதையும் தாண்டி அப்டேட்டாக என்னென்ன பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பண்ணியிருந்தீங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எங்கள் அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் வச்சு வரைஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்ஸு, உடனே வரல, ஒரு வருஷம் ஆச்சு வரைகிறதுக்கு, ஒரு வருஷம் ஆச்சு. கலர் பெயிண்டிங் அதெல்லாம் வரைகிறதுக்கு நானே கற்றுக்கிட்டேன், யார்ட்டையும் கற்றுக்கல. சின்ன வயசுலேருந்து எனக்கே தோணுச்சுன்னு நானே பண்ணிட்டு. இப்போ இந்த டிராயிங்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக இந்த கிளாஸுக்குமே போகல, எங்கேயுமே போகல, நீங்களாம் கற்றுக்கிட்டீங்க? நானே கற்றுக்கிட்டேன், நானே இந்த செல்ஃபாக நானே கற்றுக்கிட்டேன். சரிங்க, இந்த டிராயிங் அப்படின்ற போது வந்து நிறைய பேத்துக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு டூலாக வந்து பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து இப்போது ஏதோ ஒரு எதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிராயிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்து இந்த சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்கும்ல? ஆ, அப்துல் கலாம் தான் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிது. அவங்க வரையணும்னா அப்படியே நான் இது சும்மா மொபைல் இது பேப்பரில் வரைஞ்சி சும்மா ட்ரை பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்படியே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, டிராயிங் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட ஃபோட்டோ தான் வரைஞ்சிருக்கீங்க? ஆமாங்க, ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் அம்மா எங்கள் அம்மா ஃபோட்டோ, நான் செல்ஃபோன் நானே நானே வரைஞ்சிட்டு இது பண்ணுறேன். சூப்பர். அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஏதாவது வரைகிறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பென்சில் மட்டும் இருந்தால் போதுமா, ஒரு பென்சில் பேப்பர் இருந்தால் போதுமா, இல்லை வேறு இது ஏதாவது தேவைப்படுமா? ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு ரேசர், அது இருந்தால் போதும். ஒன் ஆஃப் டூ ஹவர்ஸில் வரைஞ்சிருவேன். ஒரு ஃபோட்டோ வரைகிறதுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும். சரிங்க, ஒரு உங்ககிட்ட நீங்கள் அந்த வரைகிற ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து வரைவீங்களா? ஆ, பார்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோ அப்படியே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் அப்படியே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. வரைஞ்சி கொடுத்துருவாங்க. சூப்பர். அதே மாதிரி இப்போ நான் இப்போ நேரில் நிற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நான் நேர்லேயே நிற்கிறேங்க, வந்து எனக்கு என்னை பார்த்து நீங்கள் வரைஞ்சி கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்தால் அப்படி இருந்தாலும் வரைஞ்சி கொடுப்பேங்க. வரைஞ்சி கொடுத்துருவேன். எவ்வளோ நேரம் அதுக்கு? டூ ஹவர்ஸ் ஆகும். ரெண்டு மணி நேரத்தில் அவங்கள பார்த்து அதே மாதிரி வரைஞ்சிருவேன். ஆ, வரைஞ்சிருவேன். அவங்க அசையாமல் இருந்தாங்கன்னா டூ ஹவர்ஸில் அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே வரைஞ்சி கொடுத்துருவோம். ரெண்டு மணி நேரம் அசையாமல் அப்படியே உட்காரணும் இல்லைங்களா? அசையாமல் உட்கா, அவங்களும் இது பண்ணால் தான் நம்மளும் வரைய முடியும். கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ வேணும்னா நம்ம பிரவீனை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் அசையாமல் உட்காரணும், அம்மா அது ரூல்ஸ் போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஓகே அப்படின்னீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் வரைஞ்சி தருவார். ஓகே தானே பிரவீன்? ஆ, ஓகேங்க. சரிங்க, ஓகே. அதையும் தாண்டி வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, இது பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த டிராயிங் மேலே வந்து இந்த வரையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அது நானே சும்மா சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிட்ருக்கல, அதுவே நானே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு வந்துச்சு. லீஃபில் எல்லாத்துலேயும் பண்ணுறேன், லீஃபில், பாட்டில், எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிட்டேன், ரைஸ்லேருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். இல்லை, இப்போது நீங்கள் வந்து வரைகிறது மட்டும்தானே பண்ணுவீங்க? ஆ, வரைகிறது எல்லாம் அது மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேங்க. ஓகேங்க. இல்லை, பெயிண்டிங் இதெல்லாம்? பெயிண்டிங், ரைஸ் ஆர்ட், லீஃப் ஆர்ட் எல்லாமே பண்ணிட்டுருக்கேங்க. ஓகே. அந்த மாதிரி பெயிண்டிங் அப்படின்னும் போது அந்த கலர் வந்து இதுக்கு வந்து இந்த கலர் சூட் ஆகும், இதுக்கு இந்த கலர் சூட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்களே க்ரியேட்டாக பார்த்துருவீங்களா எப்படிங்க? நானே கண்ணிலேயே மெஷர்மெண்ட்லாம் நானே எடுத்துக்குவேன். இதில் மெஷர்மெண்ட்டில் நான் போட மாட்டேன், கண்ணிலேயே நானே பார்த்து நானே வரைஞ்சிருவேன். கூடலாக போட்டு வரைய மாட்டேன், நானே பண்ணி இது பண்ணிடுவேன். ஓகே. அதையும் தாண்டி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரைஸ் ஆர்ட், லீஃப் ஆர்ட் அப்படின்னு. அப்படின்னு என்ன ரைஸ் ஆர்ட்னா? அரிசிலேயே பண்ணுறது. உங்கள் முகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் இது ஒரு ஆப் மூலயமா கன்வெர்ட் பண்ணி அதை நான் ரைஸ் ஆர்ட்டில் இது பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் வரைகிறதுக்கு. வரைஞ்சி அதை வீடியோ எடுத்து இது பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன்.
ஒருத்தரோட முகத்தை வந்து அரிசி வச்சு அவங்களோட முக வடிவமைப்பு கொண்டு வந்துடுவீங்க. கொண்டு வந்துடுவோம், அதே மாதிரி அரிசிலையும் கொண்டு வருவேன், லீஃப்லையும் கொண்டு வருவேன். லீஃப்ல அப்புறம் இன்னும் என்ன எந்த இலை? எல்லா இலையிலையும், செம்பருத்தி இலை, அரச இலை, எல்லாத்துலேயும் பண்ணுவேன். நானே பண்ணி, நானே ஹேண்ட்மேட் ஃப்ரேம் பண்ணி நானே கொடுப்பேன். எவ்வளோ நேரம் லீஃப்ல பண்ணுறது? இந்த அரிசியில் பண்ணுறது எவ்வளோ நேரம்? அரிசியில் பண்ணுறது 1.5-2 hours ஆகும், லீஃப்ல பண்ணுறது 2 hours ஆகும். 2 மணி நேரம் குறைஞ்சது, 2 மணி நேரம், 2 hours, எல்லா டைமும் 2 hours ஆகும். ஓகேங்க. இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் பண்ணதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் அப்படின்னா வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் அப்துல் கலாம் தான் சொல்லுவேன். அதில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இதில் லீஃப்லேயும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். அப்துல் கலாம் ஐயா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? ஆ, ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்துல் கலாம் ஆக்ட்ரஸ்னால் எல்லா ஆக்ட்ரஸும் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. பிடிச்ச ஆக்ட்ரஸில் நானே ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வளர்ந்துட்டுருந்தேன். இல்லை, கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்ன மாதிரி, இப்போ இளைஞராக இருந்து நீங்கள் வந்து நிறைய கனவு கண்டு இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே வந்துட்டுருக்கீங்க, அப்டேட் ஆகி கண்டிப்பாக அவரோட முன்னோடியை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதையும் தாண்டி வந்து நீங்கள் சினி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யார் யார் ஃபோட்டோ வரைஞ்சிருந்தீங்க? ஸ்டார்டிங் யார் ஃபோட்டோ வரைஞ்சிங்க? ஸ்டார்டிங் புகழ், விஜய் டிவி புகழ் வரைவேன், வரைஞ்சிருக்கேன். அப்புறம் விஜய் ஃபேன், விஜய் ஒரு ஃபேனு, விஜய் வரைவேன். அப்புறம் அஜித் எல்லாம் முக்கியமான ஆக்ட்ரஸ்லாம் வரைஞ்சி, ஹீரோ முக்கியமான ஆக்ட்ரஸ் ஹீரோயின்லாம் அவங்க பர்த்டேக்கெலாம் இது பண்ணி நானே கிஃப்ட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு இது பண்ணுவோம். நீங்களே வரைஞ்சி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுப்பீங்க எல்லாத்தையுமே? இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதையும் தாண்டி வந்து வேறு யார் யார் ஃபோட்டோலாம் வரைஞ்சிருந்தீங்க? ரிலேட்டிவ்ஸ், அவங்க தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நான் வரைஞ்சி கொடுப்பேன். ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது பண்ணி கொடுப்பேன். நிறைய வருதுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்களா? இல்லை, இப்போ பார்த்துருக்கேன், ரைஸ் ஆர்ட், இதெல்லாம் லீஃப் ஆர்ட்லாம் அவங்களே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. இப்போ 2-3 ஆர்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரைஸ் ஆர்ட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகேங்க. அதையும் தாண்டி வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லும் போது வந்து கலெக்டரோடது நம்ம நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவங்களோடதையும் நீங்கள் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கலெக்டரையும் பிடிக்கும், அவங்க இன்வெர்ட் ஆர்ட்டும் பண்ணியிருக்கேன். ரைஸில் அவங்க முகத்தை வரையத்துக்குள்ள தயாராக இருக்கேன், ஒரு 2 hours கூட வரைஞ்சிருவேன் அவங்க முகத்தை. அப்படியே? ஓகேங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து மேடமோட முகத்தை வந்து கண்டிப்பாக அரிசியில் வந்து வரைஞ்சி அது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக அவங்ககிட்ட காமிங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சொல்லுங்கள். அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது? ட்ரீம்னால் என்னோடய ட்ராயிங்கில் ஆர்டிஸ்ட் பெரிய இதாகணும். நான் வரைகிறது எல்லாத்துக்குமே தெரியணும், அது போதும் எனக்கு. காசு பண்ணலாம் வேணாம், நான் வரைகிறது மற்றவங்களுக்கு இதாகணும், பயனுள்ளதாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், புதுசாக கண்டுபிடிச்சி இது பண்ணி வரைஞ்சிட்ருக்கணும்னு ஆசை. இல்லை, கண்டிப்பாக அதை சொன்ன மாதிரி காசு பணம் இன்னைக்கிலன்னா கூட என்றைக்கு ஒரு நாளும் சம்பாரிச்சிக்கலாம். நம்மளோட அந்த இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஃபீல்டில் இவங்க இருக்காங்க அப்படின்றத வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கீங்க? நானே, என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்டே எங்கள் அம்மா தான். நான் என்ன பண்ணாலும் நீ பண்ணுறா, நீ முன்னேறுவ அப்படின்னு சொல்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அம்மா மட்டும்தான், எங்களுக்கு யாருன்னு இல்லை, எங்களுக்குன்னு இருக்குது, எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டே, ஃபுல் சப்போர்ட் எங்கள் அம்மா தான். சரி, இப்போ அந்த வீட்டில் உட்காந்து அரிசியெல்லாம் எடுத்து எப்படியோ நீங்கள் ரைஸ் ஆர்டர்லாம் பண்ணும்போது வந்து அரிசியெல்லாம் நெத்தியில் தரையில் எல்லாத்தையும் போட்டணும் இல்லைங்களா? போட்டு தானே பண்ணுவீங்க? ஆ, போட்டு தான் பண்ணுவேன். அப்போ என்னடா நீங்கள் அரிசியை வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா தான் பண்ண சொன்னதே அம்மா தான். அம்மாட்ட தான் இந்த ஐடியா வரும்போது அம்மாட்ட தான் சொன்னேன், நீ பண்ணடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதே அம்மா தான். ரெகுலர் அதுக்காக தனியாக வந்து அரிசி எடுத்து வச்சுருவீங்க? ஆ, ரெகுலர் அதுக்குன்னு தனியாக ஒரு 2 கிலோ அரிசி கொடுத்துட்டாங்க. அந்த அரிசியை தான் வேஸ்ட் பண்ணல. மற்றவங்க நினைப்பாங்க என்னடா அரிசியில் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்கன்றாங்க. இந்த அரிசி வந்து கோழிக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அரிசி, அந்த குருணன்றவங்க, அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றவங்களாம் என்னடா இவன் இந்த அரிசி வேஸ்ட் பண்ணுறான், இதுக்கு இவங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ணுறது எனக்கும் தெரியும், சோர்வு கஷ்டப்பட்டு எனக்கும் தெரியும், நானும் சாப்பிட்ருக்கேன், வசியில் இருந்திருக்கேன், அது தெரியும். அது வந்து தனியாக யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக, வேஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். எதையுமே நம்ம சாப்பிட்ற அரிசியில் நான் பண்ணுறது இல்லை. சூப்பர். அதையும் தாண்டி வந்து இலையெல்லாம் சொன்னீங்களா, லீஃப் ஆர்ட் அப்படின்னு, இந்த லீஃப் எல்லாமே வந்து அந்த ஏன்னா குறிப்பிட்ட இதில் வரும்போது அதெல்லாம் காஞ்சி போயிடும் இல்லைங்களா, சருகா எல்லாமே உதறிடும்ல? அது போயிடும், ஆனால் நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு இது கிளாஸில் வச்சா அது ஒன்றுமே ஆகாது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம் கிளாஸ்க்குள்ளே, இது கிளாஸ்க்குள்ளே வச்சு இப்போ ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அது சப்போர்ட் இருந்தால் நான் எல்லாம் பண்ணுவேன். ஓகேங்க. இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நமக்கு இந்த மாதிரி நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க? யாருமே சொல்லுங்க, செல்ஃபாக நானே தான், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யார்ட்டும் பேசுறதில்லை. ஏன் அது எதனால எப்படியோ யாரோ ஒருத்தராவது நம்மக்கிட்ட கூட இருப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸாக? நான் இருக்காங்க ஆனால் இப்போ பேசுறதில்ல யாருமே. இல்லை சப்போர்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சப்போர்ட்டிங்னு யாருமே இல்லைங்க. நல்லா பண்ணுறது மாதிரி யாருமே சொல்லல. நானே தான் இது பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் நானே தான் செல்ஃபாக நானே தான் பண்ணிட்டுருக்கேன். சப்போர்ட்டிங்னா எங்கள் அம்மா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் வரைக்கும் நிறைய பேர் கேடுக்கிண்டல் பண்ணுவாங்க, என்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்கான் ட்ராயிங்ஸ்லாம் வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஆனால் நானே தான் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மைண்டில் எது இருந்தோ அது பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இருக்க மாட்டேன். ட்ராயிங்ஸ்லேயே தான் பண்ணிட்டு சாப்பிட்ட டைம் மட்டும் தான் சாப்பிடுவேன். மீது எல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது ட்ராயிங்ஸ் தான். எது தோணுதோ அதை அப்படியே பண்ணுவேன். லீஃப்ல இருந்துச்சா சில லீஃபில் பண்ணுவேன். மதியானம்னா இதில் அரிசியில் பண்ணுவேன். சாயந்தரம் ஆச்சுன்னா பென்சில் ஸ்கெட்சு இது கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இதே பண்ண மாட்டேன். தொடர்ச்சியாக ட்ராயிங் தான் ஒரு நாள் ஃபுல்லாக. சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பேப்பர்லாம் காமிக்கும் போது ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சிங்க இல்லைங்களா? அதை காமிக்கும் போது ஒரு ஆப்பில் வைக்கும் போது வேறு கலர் தெரியுது, இதில் வைக்கும் போது வேறு நார்மலாக வந்தால் அந்த ஒயிட்டில் தெரியுது. அது எப்படிங்க? அது வந்து அந்த ஆப்பில் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் வச்சா ஒரு மாதிரி இது காமிக்கும். அதை வந்து நம்ம ஷேடிங் பண்ணி அதே மாதிரி ஷேடிங் பண்ணால் அந்த ஆப் மூலயமா அப்படி காட்டினா அந்த கேமரா கிளிக் பண்ணால் போதும் ஒரிஜினலாக கிளியரிட்டே தெரியும். அவங்க ஃபோட்டோ அப்படி எலாஸ்டிக்காக இன்னும் சாஃப்ட் பென்சிலில் பண்ண மாதிரி பிளாக் போர்டில் பண்ண மாதிரி சாக்கில் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். ஒரிஜினலாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தான்? இது நானே பண்ணது. யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே சரி நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானே இன்ட்ரெஸ்ட் ஆகி நானே பண்ணிருக்கேன். இல்லை இப்போ சப்போஸ் யாரோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த அது மேலேயே ட்ரா பண்ணி அந்த ஷேப் வச்சு வரைவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து பார்த்து? என் கண்ணில் என் கண்ணு தான் மெஷர்மெண்ட். எதுவுமே பண்ண மாட்டேன். கோடெலாம் பண்ண மாட்டேன். என் கண்ணில் அப்படியே பார்த்து அப்படியே கண்ணில் பார்த்து அப்படியே வரைஞ்சிடும். சரி, ஒரு ஃபோட்டோ ஸ்டார்டிங் வரையும் போது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஐ தான் மெயினாக, ஐ தான் மெயினாக கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்ணு கண்ணிலேருந்து முகம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இதாகிடும். வரைகிறதுல வந்து எந்த நம்ம சப்போஸ் ஒவ்வொருத்தரும் அந்த கண்ணு ஒரிஜினாலிட்டி வராது இல்லைங்களா? அவங்க ஏன்னா அவங்க கண்ணு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபேஸ் வந்து பாதி வந்துடும் நமக்கு. எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரையும் போது? ஃபஸ்ட்டு வரைகிறது ஸ்டேடிங்கில் இதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வரைகிற அவுட்லைன் மட்டும்தான். கண்ணு வரையணும், அப்புறம் அவுட்லைன் ஃபேஸ் தெரிஞ்சால் போதும். சேவ் கொண்டு வந்தால் மெதி ஈஸி. அதுக்கப்புறம் தானாக வந்துடும். ஃபேஸ்புக் ரியலிஸ்டிக் வந்துடும். சரிங்க. இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வேறு என்ன பண்ணணும்னு ஆசை ஃப்யூச்சர்லாம்? ஃப்யூச்சர்னால ட்ராயிங் தான். எதுவுமே இல்லை. ட்ராயிங் ட்ராயிங்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். வேறு என்னென்ன பிளான் இது இது வரைக்கும் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்களா? நிறையா பார்த்துருக்கேன். பண்ணிட்டு பண்ணும் இதுமே இனிமேல் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபுட்டில் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபுட்டு வேஸ்ட்டு ஃபுட்டு அதில் வேஸ்ட்டில் ஃபுட்டில் அதில் பண்ணலான்னு பார்க்குறோம். உன் ஃபேஸ் வந்து வரைஞ்சி நீ இதை பண்ணலான்னு பார்க்குறேங்க. சரி ஓகே, சூப்பர். கண்டிப்பாக எவ்வளோ நேரம் அருமையாக சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களுக்கு வந்து மேன்மேலும் வந்து நிறையா இந்த ஃப்யூச்சரில் வந்து நிறையா பழகுங்க, நிறையா வந்து கற்றுக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆரம்ப தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பண்ணதில் வந்து அந்த இமேஜ்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாங்களே என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்க.
நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் ஆரம்பம் தொலைக்காட்சி.